அனைவருக்கும் வணக்கம். கேரளா மாந்திரிக நிலையத்தின் புதிய அப்ளிகேஷன், நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு தேவையான மொபைல் அப்ளிகேஷன். அதாவது இந்த ஆப்பில் வந்து யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோ மட்டும் இல்லாமல் மாந்திரிகம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் மற்றும் பயிற்சி வகுப்புக்கான எல்லா வீடியோவும் இந்த ஆப் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இது இந்த ஆப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். அல்லது டிவிடியை வேணாலும் வாங்கி பார்த்துக்கலாம். டிவிடியை வாங்கி பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே உங்கள் அட்ரஸை கொரியர் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வந்து ஆப்பை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அது மூலமாக உள்ளே போய்க்கலாம். இல்லை நீங்கள் கேரளா மாந்திரிக நிலையம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அது மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அப்டேட்டை தெரிஞ்சிக்கலாம். இப்போ இந்த கேரளா மாந்திரிக யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க, அந்த வீடியோவை நம்ம ஓப்பன் பண்ணலாம். அந்த வீடியோ ஓப்பன் பண்ணோம்னா கீழே பார்த்தீங்கன்னா கேரளா மாந்திரிக நிலையம் செயலி, கேரளா மாந்திரிக நிலையம் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நம்ம உதவி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ரௌசர் கேட்குது, ப்ரௌசர் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு அஃபீஷியலாக கொண்டு போயிடும். இந்த ஆப் தான், இந்த ஆப் வந்து கீழே வந்து உங்கள் எனக்கு வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால அன்இன்ஸ்டால், இன்ஸ்டால், ஓப்பன் அப்படின்னு சொல்லி காட்டுது. உங்களுக்கு இன்ஸ்டால்னு காட்டும், அதை இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி ஓப்பன் அப்படின்னு சொல்லி காட்டும். இப்போ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான், இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழேயும் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ளே ஸ்டோரில் கேரளா மாந்திரிக நிலையம் அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் மூலமாக போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், தேடும்போது தேடுறதுக்கு அவ்வளோ சிரமம் இருக்காது. இப்போ நான் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்குள்ளே போயிருங்க. இதில் வந்து இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி இமெயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும், இல்லைனா இன்வேலிட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் சைன் அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி மட்டும் உங்கள் பேர் அப்படி கொடுங்க, உங்களோட பேர் என்னவாக இருக்கோ அந்த பேரை நீங்கள் கொடுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு வேண்டி பண்ணுறதுனால நான் ஜேஜி டிவி அப்படின்னு போட்டுக்கிறேன். நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த் வேணுமோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை மேலே பென்சில் ஐக்கன் மூலமாக நீங்கள் அப்படியே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நான் ஓகே அப்படிங்கிறத நான் கொடுத்துறேன். கொடுத்ததுக்கப்புறமா மொபைல் நம்பர் கேட்குது, உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர், என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துக்குங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இமெயில்னு இருக்கும், இமெயில் ஐடியில் உங்களோட இமெயில் ஐடி வேணுமோ அதை கொடுத்துக்குங்க. இப்போ நான் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வேணும், பாஸ்வேர்டு நீங்கள் என்ன கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஹலோ ஜேஜி டிவி அப்படிங்கிறது உங்கள் பேரோட வந்திருக்கும். அது கீழே உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் கொடுத்து மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் அப்படிங்கிற ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம், ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். அடுத்து ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெய்டு வீடியோஸ், அதாவது நீங்கள் ஒரு டியூட்டோரியல், அதாவது ஒரு மாந்திரிக பயிற்சி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும்போது நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நேரடியாக வந்து எப்படி கற்றுக்குவீங்களோ அதே மாதிரியான வீடியோஸ் தான் இதில் இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் இப்போ இந்த 100 ரூபா ப்ரைஸ் உள்ளதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த 100 அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேரளா மாந்திரிகத்தின் நிலையத்தை தொடர்பு கொள்வதற்கான வாட்ஸ்அப் நம்பரும் சரி, கால் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் சரி இங்கேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாகவே கால் பண்ணி இதுக்கான ஆப்ஷனை எப்படி நீங்கள் தரதுங்கிற தெளிவான ஒரு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாகவே இப்போ இதெல்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு கால் பட்டன் போட்டு ஒரு ஐக்கன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோன் கேரளா மாந்திரிக நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோதான் இந்த அப்ளிகேஷனில், இந்த அப்ளிகேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அது மூலமாக நீங்கள் தொடர்பு கொடுக்கலாம். மறக்காமல் மாந்திரிக பயிற்சி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.